ஹாய், யோபு 1 அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல் பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். இது வந்து யோபு குறித்து ஆண்டவரே கொடுத்த ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக காமிச்சுப்போம்ல. ஸோ அவங்களும் நம்மளை பார்த்துட்டு, சே ரொம்ப நல்ல பையன்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, சான்ஸே இல்லை இந்த பையன் மாதிரி, இல்லை இந்த பொண்ணு மாதிரிலாம் சான்ஸே கிடையாது, நிறைய நல்ல சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய உள்ளான மனுஷன் ஒருத்தனுக்கு அவன் டோட்டலி வேறு மாதிரி இருப்பான். வெளியே ஒரு நம்ம வேறு மாதிரி இருப்போம், நம்மளுடைய உள்ளான மனுஷன் வேறு மாதிரி இருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த மனிதர்களை போல நம்மளுடைய வெளிப்புறமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு சாட்சி சொல்கிறவர் இல்லைங்க, நம்மளுடைய உள்ளான மனுஷனை ஆராய்ந்து அறிகிறவரும். ஸோ கர்த்தர் நம்மளுடைய உள்ளான மனுஷனை பார்த்து நம்மளுக்கு சாட்சி கொடுத்தாருனா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருந்ததுன்னா கர்த்தரோட பார்வையில் உண்மையும் உத்தமும் பாவத்துக்கு விலகி ஓடுகளுமாக இருப்போம். அமேன்.